நம்ம இந்த மாதம் யூடியூப் சேனலோட வருமானத்தில் அந்த ஒரு எல்ஜி வாஷிங் மிஷின் நியூ இயர் ஆஃபரில் வாங்கியிருக்கேன். இதோட விலை வந்துட்டு 18,990 ஆனால் வந்துட்டு நம்ம வந்து 16 ரூபாய்க்கு வாங்கினோம். பாருங்கள் இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ எப்படின்னு பார்ப்போம். யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரிவ்யூ சொல்கிறேன். துவைக்கிற துணியெல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். தற்சமயம் வந்து அன்பாக்சிங் பண்ணுறோம், கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, கவர் அப்படியே மேலே தூக்கியாச்சு. அப்படியே அந்த ரூமுக்குள்ள உள்ள வச்சலாம். மழை வேற பெய்து போடுறது, மழை வேற பெய்யுங்க. நான் இது கேட்குறேன்னா உங்கள் எல்லா ப்ராடக்டும் இருந்தா உங்கள் டெமோவே பண்ணி வீடியோ போடலாமா? அதுக்கு என்னென்னு பண்ணுறீங்கன்னா நான் ஒரு சில ஃபுட்டு க்ளீனிங் இருக்கும் அப்படின்னு Thank you.
ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேப் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இதுல மெயின்டனன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபில்டர் வரும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு ஃபில்ட்ரு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா துணியோட அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டஸ்ட் இதில் இருக்கும். இது அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும் சரிங்களா. ரெண்டு டைம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டைம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும். இந்த தண்ணி உள்ள இன்ன ஆகுது பார்த்தீங்களா, இந்த இதில் டஸ்ட் இது இருந்துச்சுன்னா இது ஃபில்டர் பிளாக் ஆயிரும். இது அப்பப்போ எடுத்து இதையும் க்ளீன் பண்ணணும். சப்போஸ் இதை க்ளீன் பண்ணலாம் என்ன நடக்குன்னா, போடுற பொடி இருக்குது பார்த்தீங்களா, ஷவர் பாக்ஸ் போடுற பொடி கரையாது. ப்ளஸ் இது பார்த்திங்க அப்படின்னா டைமிங் அதிகமாகும், இல்லை இதில் எரர் காமிக்கும் சரிங்களா. இது அப்பப்போ எடுத்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அடுத்து க்ளீன் பண்ணணும் சரி ஃபில்டர் சரிங்களா. ஃபஸ்ட்டு துணி உள்ளே போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6.2 கிலோ சரிங்களா. 6.5 கிலோ வேறு இது போட்டுக்கலாம். போட்டுட்டு துணி கிளாத் எடுத்துருங்க. நான் துணியை போட்டு நான் போட்டுருங்க எல்லாம் போட்டுருங்க. பொடி பொடி போடுங்க. அளவு இருக்கா? அளவு துணிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியதான். நம்ம நார்மலாக கையில் வாஷ் பண்ணுவோம்ல, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியதான். துணி உள்ளே போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா காயின் ஊக்கு எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் போடணும் சரிங்களா. சேஃப்டி பின் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உதறிட்டு போடணும் சரிங்களா. சரி போட்டு இது வந்து அல்ட்ராலிக் மாடல். அது டோர் பார்த்தீங்கன்னா பழைய மாடல் சாதாரண இறங்காது, மெதுவாக ரொட்டேட் ஆகும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம வாஷிங் மிஷினில் பார்த்திங்கன்னா 8 டைப் ப்ரோக்ராம் இருக்குது சரிங்களா. ஒவ்வொரு டைப்பும் என்னென்ன மெத்தடில் துவைக்கும், எவ்வளோ டைமிங், எல்லாமே கம்பெனியில் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ பவர் ஆன் பண்ணிவிட்டு இதில் ப்ரோக்ராம் ஒன்று இது டூன் இருக்குது சரிங்களா. அதை ஒன்றுனா சேஞ்ச் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக லைட் அடிக்கும் சரிங்களா. நார்மல் லைட் அடிக்கினா இப்போ வாஷிங் ரின்ஸ் ஸ்பின்னு இதில் பார்த்தீங்கன்னா துவைச்சி அலசி காய வச்சிடும். இது நார்மல் கிளாத்து போடணும் சரிங்களா. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா வெறும் வீட்டில் யூஸ் பண்ணுற சேரீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேரீ வந்து ஒரு 5 செட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா குயிக் வாஷ். குயிக் வாஷுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அரை மணி நேரத்தில் வாஷிங் ரின்ஸ் ஸ்பின் மூணுமே பண்ணும் சரிங்களா. இது என்னென்னா நம்ம ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சியான துணி, கம்மியான துணி, இப்போ மிஷின் எத்தனை கிலோ அதில் பாதி தான் போடணும். 6.2 அப்படின்னா 3 கிலோ அந்த மாதிரி தான் போடணும் சரிங்களா. குயிக் வாஷில் போட்டிங்கன்னா துவைச்சி அலசி காய வச்சிடும். வீட்டில் படிக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க யூனிஃபார்மு இல்லை ஃபங்க்ஷன் விட்டு போயிருந்துருப்போம், அழுக்கு எதுவுமே இருக்காது, அந்த மணி கிளாத் வந்து குயிக் வாஷில் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ஜீன்ஸ் பேண்ட்டு, தலகாணி வர பெட்ஷீட்டு, அழுக்கு அதிகமாக அந்த மணி கிளாத் வந்து இதில் போட்டுக்கலாம் சரிங்களா. இது ப்ரோம் டூங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருக்கும் டைம் மாறும். ஆ ஒவ்வொருக்கும் டிஃபால்ட்டாக சென்சிங் பண்ணி அதுவே டைமிங் எடுத்துக்கிறோம் சரிங்களா. குயிக் வாஷ் மட்டும் டிஃபால்ட்டாக வாட்டர் லெவல் எடுத்துக்கிறோம். ஆமாம் அதுவே எடுத்துக்கிறோம். நம்மளுடைய தேவை வந்து பார்த்தீங்கன்னா என்ன மணி காற்று போட்டுக்கோ அதுக்கு எவ்வளோ பொடி, பொடி வந்து ஃபுல்லாக போட்டக்கூடாது, எவ்வளோ துணி அதுக்கு ஏற்ற மாதிரி போடணும். போட்டுட்டு நம்ம தேவையான ப்ரோம் செலக்ட் பண்ணணும், அதுவே டிஃபால்ட்டாக டைமிங் எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகிடுச்சுன்னா அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம துணி மேலே வந்து அதிகமாக பொடி பவுடராக இருக்கும், அதனால கரெக்டான லெவலில் போடணும் சரிங்களா. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நார்மல், இதுவும் நார்மல் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோக்கிங் பண்ணி ஓடும். 2 நிமிஷம் வாஷ் பண்ணோம், 2 நிமிஷம் சோக்கிங் ஆகும், 2 நிமிஷம் வாஷ் பண்ணோம். கூட கொஞ்சம் வாஷிங் நல்லா இருக்குங்கிறக்காக இது ப்ரீ வாஷிங் ப்ரோக்ராம் லெஃப்ட் ரைட் ஒரு 2 நிமிஷம் ரன்னிங் ஆகும், 2 நிமிஷம் ஸ்டாப் ஆகிரும், 2 நிமிஷம் அந்த மாதிரி போகணும் சரிங்களா. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அக்வா ரிங்ஸுங்கிறது என்னென்னா இவன் பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராப்ளம் வச்சிங்கன்னா துவைச்சி அலசி காய வச்சிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் பண்ணி ரின்ஸ் பண்ணி ரின்ஸ் பண்ணி தண்ணியோட நிற்கும். இது எதுக்காக அப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 10 மணிக்கு போட்டுட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க, திருப்பி வர 1 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ துவைச்சி அலசி காய வச்சுன்னா உள்ளே துணி அப்படியே இருந்தால் என்ன ஆகும், சுமல் அடிக்க ஆரம்பிக்கும். இப்போ இதை வச்சுட்டு போயிட்டோம்னா துவைக்கும் அலசினா அலசும் தண்ணியோட நிற்கும். அந்த ஒரு ரீசனுக்காக கொடுத்துருக்காங்க. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா தண்ணி சேவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம லைட் அழுக்காக இருக்கும், அதை வாஷ் பண்ணியிருப்போம். இந்த ப்ராப்ளம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா துவைச்சி அலசும் தண்ணியே நல்லாயிருக்கும், திரும்ப அதே வாட்டரில் போட்டு நம்ம வாஷிங் வேறு ப்ராப்ளம் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி அதுக்காக சரிங்களா. இந்த ஃபேவரட்டுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ப்ராப்ளம் செட் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா. அந்த ஃபேவரட்டுங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு ப்ராப்ளம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உங்களுக்கு வந்து வாஷிங் வந்து 25 நிமிஷம் வேணும், அலசுறது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 3 டைம் தண்ணி எடுத்து அலசணும், ஸ்பின் வந்து கையில் அலசணும், இப்படி வச்சு நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோம்னாலே ஃபேவரெட்டில் வந்து சேவ் ஆகிக்கிடும். திருப்பி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் செட் பண்ண தேவையில்லை, நேராக ஃபேவரெட்டில் வச்சிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம செட் பண்ண தான் இருக்கும் சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் பிடிக்கல அப்படின்னா ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வாஷிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3, ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1, அந்த மாதிரி செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம்னா மறுபடியும் ஃபேவரெட்டில் தான் இருக்கும் சரிங்களா.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டப் கிளீனிங் கம்பெனியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது டப் கிளீனிங்னா கம்பெனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 30 வாஷ் இல்லைன்னா டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா மாதம் ஒரு டைம் நம்ம டப் கிளீனிங் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு மாதம் ஒன்றரை யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு வரட்டி கண்டிப்பாக டப் கிளீனிங் பண்ணணும். எதுக்காக சொல்கிறாங்கன்னா இந்த ரொட்டேட் பண்ணுற ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் ரொட்டேட் பண்ணாத ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இடையில அழுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த அழுக்கு ஃபார்ம் ஆகுது இந்த டப் கிளீனிங் போட்டிங்க அப்படின்னா சோக் பண்ணி ஊற வச்சு அந்த அழுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டீஃபால்ட்டாக வெளியே போயிடும். சரிங்களா, இது வந்து அதுவும் இல்லை டெய்லி யூஸ் பண்ணோம்னா மாதம் ஒரு டைம் ஒன்று ஒரு நாள் டு ஒரு நாள் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் 30 வாஷ் 35 வாசுக்கு ஒரு டைம் அது பண்ணிச்சுதாங்க. சரிங்களா, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்குது ஊற வச்சு துவைக்கிறது இதில் இல்லை. சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபேவரெட்டில் ஊற வச்சு துவைக்கணும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபேவரெட்டில் வச்சுட்டு இப்போ நான் வாஷிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா 25 மேலே போதா, இப்போ 15 காமிக்குதா, 15னா 15 நிமிஷம் ஊற வைக்கும், திருப்பி 25 நிமிஷம் ஊற வைக்கும், நமக்கு தேவையான டைம் இது 35 நிமிஷம். சரிங்களா, இப்போ 15 போதும் அப்படின்ட்டா 15 வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும். நேராக என்ன பண்ணலாம் அப்படின்னா பவரை ஆன் பண்ண உடனே ஃபேவரெட்டில் வச்சிங்கனாலே சோக் ஊற வைக்கிறது தான் ப்ராப்ளம் இருக்கும். அப்படி டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வேறு பட்டன் எதுக்காக இருக்குன்னா மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் மோடு, இது வந்து மேனுவல் மோடு. மேனுவல் மோடு அப்படின்னா என்னென்னா இவர் மழை பெய்யுது வெளியே வாஷிங் பண்ணிட்டீங்க, வாஷிங் பண்ணி முடித்த உடனே பவர் ஆன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இப்போ அலசுற மட்டும் தான் தேவைன்னா அலசுறது காய வைக்கிற செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரிங்ஸ் அண்ட் ஸ்பின் மட்டும் தான் வேலை செய்யும், வாஷிங் வேலை செய்யாது. இல்லை வெளியே வாஷ் பண்ணி அலசிட்டீங்க காயை மட்டும் வைக்கணும்னா வெறும் ஸ்பின் மட்டும் ஸ்டார்ட் பண்ணால் போதும், ஸ்பின் மட்டும் வேலை செய்யும். சரிங்களா, இப்போ சவுண்டு கொடுத்துருக்காங்க லோ மீடியம் அந்த மாதிரி லெவல் பண்ணிக்கலாம். சரிங்களா, நம்ம அந்த துவைக்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம், பவர் ஆன் பண்ணிட்டு இப்போ நார்மல் வச்சா போதும், நார்மல் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்தா போதும். டைமர் வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுன்னா சென்சிங் பண்ணும், ஃபஸ்ட்டு சென்சிங் வாட்டர் லெவல் சென்சிங் பண்ணிவிட்டு எவ்வளோ கிளாத் இருக்குன்னு வெயிட் பார்த்துட்டு மேக்ஸிமம் 1 நிமிஷம் 30 செகண்ட் அந்த மாதிரி ஆகும். கிளாத் கம்மியாக போட்டதால் டோட்டல் டைமே பார்த்தீங்கன்னா 37 நிமிஷம் அப்படியே கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வாஷிங் ப்ராப்ளம் செலக்ட் ஆகிடுச்சி, வாட்டர் லெவல் விழுந்த உடனே அந்த வாட்டர் லெவல் எவ்வளோ செட் பண்ணிருக்கோம், 2 செட் பண்ணியிருக்கு, அந்த லெவல் வந்தவொடனே வாஷிங் ரெடி ஆயிரும். ஓகே, இந்த இதில் வந்து என்ன ஒரு இதுன்னா டைம்ஸ் எடுக்கிறது மட்டும் லேட் ஆகுது இல்லையா? ஆமாம், டைம் எடுக்கிறது மட்டும் லேட் ஆகுது இந்த மாடலில். ஓகே நண்பர்களே, நம்ம அன்பாக்சிங் போட்டாச்சு, இதோட ரிவ்யூ வந்து ஒரு வாரம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு எல்ஜி பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ரிவ்யூ வந்து ஒரு வாரம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். ஓகே, நன்றி, பார்ப்போம்.